கருவி வள்ளிக்கு அமர்த்தி பற்றி வருகிறேன். அம்மா நான் தான் அசுராபுரத்தை ஆண்டு வந்த வாண்டிராஜருடைய மக்கள் தர்ம பூமி தம்பி அர்ஜுன் நாட்டை காப்பதற்கு நீரியை நிலைநாட்டுவதற்கு அதிர்மத்தை அழிப்பதற்கு தர்மத்தை தலை தூங்கி செய்வதற்கு நான் இமயமலைக்கு தவம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். உன்னிடத்தில் 30 அடி வெள்ளி கம்பம் இருக்கலாம், அதை கொடுத்து அறிவுரிய வேண்டும். இதோ என்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை உனக்கு தானமாக தருகின்றேன். இதோ பெற்று செல்வா. ஆகட்டும் சாமி. ஏதாவது ஒரு பெண்ணாக ஆபத்து வந்தா அம்மா காளிதேவி என்று அழைத்தா அப்பா பாலகா அர்ஜுனா என்று அந்த நிமிடத்தில் மும்பலாக வந்து காட்சி கொடுக்க வேண்டும். ஆகட்டும் அம்மா, போய் வருகிறேன். கண்ணனையும் வணங்கி அவர் இடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வேண்டும். சரணம் சரணம் வரையும் நான் நலமாக வாழ்ந்திருப்பேன். கண்ணனை பாரு, இவர் அழகையும் பாரு, இவர் ஆட்சி பீடம் அமர்ந்திருக்கும் காட்சிய பாரு, I'm gonna go.
மேக வண்ண மக்காத தங்கமே மதுசூதனா நீலமேக கண்ணா உன்னுடைய பொற்பாதங்கள் போற்றி போற்றி என்று வணங்குகிறேன் கண்ணா அர்ஜுனா இன்று போல் தாங்கள் எந்தெந்த பல்லாண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும் அர்ஜுனா மிகவும் கோபத்தோடு வந்திருக்கின்றாய் எங்கு சென்றாய் எதற்காக சென்றாய் அதாவது சற்று நேரத்துக்கு முன்பதாக தாங்களும் என்னுடைய அண்ணனும் பேசிக் கொண்டிருந்தது செவிகுளத்து கேட்டேன் அப்படியா காய்கறிகளை கொண்டு வந்து கொடுப்போம் என்று வந்தேன் தாங்கள் பேசியதை கேட்கும் போது கோவித்து காய்கறிகளை பண்றது சார் அருகினை வைத்து விட்டு சரி எப்படியாவது இந்திரனில வழங்கிப்பாரு சென்று பாசமல அர்த்தத்தை பற்றி வந்து விடலாம் என்று தாங்கள் மீது கோவித்து விட்டு சென்றே அப்படியா சில தூரம் சென்றவுடனே பாட்டனாகிய முப்பாட்டனை கண்டே அவள் காலவழிவிட கண்டே அவனிடத்தில் 30 அடி கம்பத்தை பெற்றேன் அடுத்தவனும் காளியாதேவனும் சென்றே காளியாதேவனி 30 அடி வெள்ளி கம்பத்தை பெற்றேன் 60 அடி கம்பத்தை கொண்டு போய் அண்ணனிடம் நிறுத்தி அண்ணிடத்திலே தவம் செய்து அண்ணிடத்தில் நல்வாக்குகளை பெற்று அண்ணிடத்திலே பெண்ணாச நெஞ்சுவதற்கு சூடாமன் இருக்க அதையும் பற்றி செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அதாவது வேதவை ஆசிரியர் அந்த குருவிடத்திலே 30 அடி கம்பம் இருக்கிறார் அதையும் 30 அடி கம்பம் இருக்கிறார் அதையும் பெற்று 3 கம்பம் உண்டாக சேர்ப்பதற்கு விஞ்ச மந்திரம் இருக்கிறது அதையும் சொல்லி அந்த 69 கம்பத்தை நீட்டி மீண்டும் உன்னுடைய மாமனாகிய கண்ணன் இடத்திலே எப்படி செல்ல வேண்டும் எப்படி சென்றால் பாசிபதார்த்தத்தை பெற முடியும் என்று நல்ல யோசனைகளை நல்ல அறிகுறிகளை கேட்டு சென்றால் பாசிபதத்தை பெறலாம் 18 பார பொருளை வெல்லலாம் என்று அனுப்பியிருக்கிறார் எனக்கு வழி கொடுத்து அனுப்புங்கள் விடை கொடுத்து அனுப்புங்கள் போய் வர வேண்டும் அண்ணன் மீது கோபித்துக் கொண்டு சென்றேன் செல்கின்ற வழியிலே பெரிய பெரியவர்களுடைய நல்ல ஆசிகள் பெற்று அவருடைய கருத்தில் இருக்கக்கூடிய கம்பங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டு அண்ணனை பார்த்து அண்ணன் இடத்திலே நல்ல ஆசிகள் பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றாய் அல்லவா ஆனால் நீயோ உலக இலாசம் நீலமுட பழங்கி பாரு சென்று அங்கு 91 தவக்கம்பத்தை நட்டு அங்கு செய்கின்ற அந்த அருபூஜை குரு பூஜை சிவ பூஜை என்று சொல்லப்பட்ட முப்பூஜையை உன்னுடைய அண்ணனாகிய தர்ம பூஜை கண்ணால் காண முடியாது ஆகிறால் அந்த காட்சியை இங்கு காண வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை பற்றி உன்னுடைய அமலாகிய தருமபூபதி தவறாக பேசினாரே தவிர உன் மீது கோபம் கொண்டு அல்ல அதனால் அங்கு செய்யக்கூடிய அந்த அருந்தவத்தை உன்னுடைய அண்ணருக்கு முன்பதாக நீ செய்து காட்டி அவரிடத்துல நீ நல்ல ஆசிகள் பெற வேண்டும் அதாவது என் மீது இருக்கின்ற சந்தேகம் நீங்கள் சந்தேகம் அல்ல உன் மீது இருக்கக்கூடிய ஆசை பலபத்தி நீ ஏன் அதை சந்தேகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கீ ஏற்பாடு செய்யுங்கள் தவம் செய்து வருகிறேன் உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் உன் மீது உன்னுடைய அண்ணருக்கு ஆசை இருக்கிறது நம்முடைய தம்பி அங்கு சென்று எப்படி தவம் புரிவான் அந்த காட்சி இங்கு காண வேண்டும் அந்த ஆசைக்காகத்தான் உன்னை பற்றி தவறாக பேசினாரே தவிர அதை நீ தவறாக நினைத்துக் கொண்டாய் அப்படி நீ நினைக்காமல் இருந்திருந்தா இந்த 91 தவக்கம்பத்தை நீ பெற்றுக் கொண்டு 60 அடி கம்பத்தை கொண்டு வந்திருக்க முடியுமா அதனால் அது அவதூறு வார்த்தை உனக்கு உலகமே தெரியுது ஆமா எனக்கு உன்னை தவறு தெரியல பார்வதியா ஏற்பாடு செய்யுங்க அருகிலே அக்கினி அருகிலே நின்று உன்னை நான் காத்துக் கொண்டிருப்பேன் அண்ணன் முன்பதாக அந்த அருந்தவத்தை செய்து காமிப்பாய் என்னப்பாக்கு நான் தான் தேவரடி நம்ப நீங்க
வரத்தின் பிரகாரம் வந்து உன்னை காப்பாற்றுகிறேன்.
மனுஷே நாட்ல யாரும் நல்லா இருந்தா பிடிக்கிறீங்க ஏன் நீ எல்லாம் இப்படி ஆடை ஆவரணத்தை போட்டு அழகா இருக்கலாம் உனக்கு வேற அழகு பிரியன்னு பேரு ஆமா ஏன் என்னைய மட்டும் ஏன் சென்னாசிய போச்சிருக்க ஏன் நானா சீட்டாடி நாடு நகரத்தை தோத்தேன் எனக்கு என்ன தலையெழுத்தா அப்படியா ஓ அது தோத்தது பெருவந்தா இப்படித்தான் சொல்லணும் தோத்தது பெருசு அல்ல அப்படியே ஆடுனது ஆடுனீங்கள ஆனா என்ன கெட்டவன் நீ சொல்றவாரு உனக்கு எவ்வளவு ஓர வஞ்சகம் எப்ப உனக்கு ஆபத்து வந்தாலும் அப்பெல்லாம் கண்ணானு கூப்பிடுறியே நான் கெட்டவன் சொல்லல ஒரு ஆசையில நீ அலங்காரத்தோட இருக்கிறிய அதே எப்படி போ சொல்றேன்னு கேட்டேன் அதே ஆசையில தான் அஞ்சு பேர் சீட்டாண்டீங்க வந்துட்டா பூர முழுசா நம்மளே வச்சுக்கலாம் வரலாம் கண்ணனை கூப்பிடலாம் அப்படின்னு ஏன் எவ்வளவோ ஆபத்து வந்தது அப்பெல்லாம் கூப்பிட்டீங்களே ஒரு தடவை கூப்பிட்டோமா எப்ப கூப்பிட்டீங்க துயில் உரும்போது கூப்பிட்டோம்ல அப்ப அதான் சொல்றேன் ஆபத்து வந்தா மட்டும்தான் நானு ஆனா லாபம் வந்தா நீங்களே அப்படியா அவர் பேச்ச எப்பவும் மீற மாட்டேன் உன்னை கூட ரெண்டு ஒன்று பார்ப்பான் அவரை மட்டும் எப்பவும் மீற மாட்டேன் உனக்கு எந்த விதமான ஆபத்து வந்தாலும் சரி கண்ணா என்று வரவழைத்தால் முன்னால் வந்து காட்சி கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் அர்ஜுனா என் நிலைமையை பார்த்தாயா எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சு எத்தனை பேர்த்துக்கு பதில் சொல்லி நீதான் போயாகணும் அப்படிங்கிற ஒரே பிடிவாதத்துல உன்னை விட பிடிவாதம் பிடிச்சவனா உன்னை அனுப்புற எங்க படகைலாசன் இருந்ததுனால அனுப்புறேன் அனுப்ப முடியாது அருமை உள்ள கொடைக்கு பற்றி சேர்ந்த அருமை மாப்பிள்ளை மைத்துனன் ஊரார் அவர்கள் எனக்கு 50 ரூபாய் அன்பு காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளார் அன்னவர் செய்யக்கூடிய வியாபாரமும் செய்யக்கூடிய தொழிலும் லாபத்து கொடுத்து நோயினோடு நீங்கி 100 ஆண்டு காலம் எந்த முகம் ஊராவது அந்த முகமாக அங்கு வாழ்கின்ற அனைத்து தெய்வத்தினுடைய பற்றி இந்த ஆதி அர்ஜுனன் தமிசு கம்பரை பற்றி நலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து வழங்குகிறோம் அன்னவர் குடும்பத்தின் சார்பாக எனக்கு 50 ரூபாய் அன்பு காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளார். அன்னவர் குடும்பம் நோயினுடைய நீங்கி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் பல்லாண்டு காலம் இந்த தெய்வத்தினுடைய அழைப்பற்றி நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து வழங்குகிறோம். அத்தோடு போஜானிக்கும் பற்றியை சேர்ந்த அருமை தம்பி சகோதரன் ராஜி குடும்பத்தின் சார்பாக எனக்கு 50 ரூபாய் அன்பு காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளார். அன்னவர் குடும்பமும் அவர் செய்யக்கூடிய வியாபாரமும் பட்டிமாறு தட்டுகள் அனைத்தும் மாறார் செல்லமாக எனக்கு 50 ரூபாய் அன்பு காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளார். அன்னவர் குடும்பமும் அவர் செய்யக்கூடிய வியாபாரமும் பட்டிமாறு தட்டுகள் அனைத்தும் மாறார் செல்லமாக எனக்கு 50 ரூபாய் அன்பு பரிசாக வாழ்வழங்கிறார்கள். அந்த எல்லா உள்ள இறைவன் எம்பெருமானுடைய அருளை பெற்று இந்த மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகல தெய்வங்களுடைய அருளை பெற்று அவருடைய குடும்பத்திலே நோய் நோடுகள் நீங்கி 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்து வணங்குகிறோம். நன்றி நன்றி கருத்து வணக்கம். அர்ஜுனா சென்று வருவாய் சீக்கிரமாக நீ பாசுபதங்களை பெற்று வர வேண்டும். அதுவரையில் உன்னுடைய தம்பிமார்களையும் உன்னுடைய அண்ணரையும் நானே பாதுகாத்துக் கொள்கிறேன். தம்பிகளை பிரிந்து அண்ணரை பிரிந்து செல்கிறோம் என்று நீ சந்தேகம் கொள்ள வேண்டாம். ஒப்படைத்து செல்கிறேன். அன்புக்குரிய பாசத்துக்குரிய அருமை மைத்துனன் வேலு குடும்பத்தின் சார்பாக எனக்கு 50 ரூபாயை அன்பு காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளார். அன்னவர் குடும்பமும் இந்த ஆதி சக்தி சிவனுடைய அருளை பெற்று அன்னவர் குடும்பம் நோயினுடைய நீங்கி 100 ஆண்டு காலம் எந்த முகம் ஓடால தங்க முகமாக அனைத்து தெய்வத்தோட அருளை பெற்று காளி மாறி முத்தாலீஸ்வரி மாரியம்மனுடைய அருளை பெற்று நோயினுடைய நீங்கி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் பட்டிமாறு அனைத்தும் பாராறு செல்லமாக கும்பத்து பால் குறையாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்து வழங்குகிறோம். சீக்கிரமாக சென்று உன்னுடைய ராஜ்ய உடைகளை கலைத்து விட்டு நீ சடாமணி தரித்து சன்னியாசி ரோகம் கொண்டு புறப்பட வேண்டும். சீக்கிரமாக சென்று வரட்டுமா? விடுவதற்குள்ளாக என்னுடைய பெயரை நீ எடுத்து விட வேண்டும். பெயரை எடுத்துருவேன், கெடுக்க மாட்டேன். போ, பெயரை எடுத்துருவேன், பெயர் எடுத்துருவேன், கெடுக்க மாட்டேன். ஆனா காத்துல நீ
இப்படி வாங்கலன்னா வாங்கல் 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 வாங்கல்